ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் காரணம் லாக் ஆஃப் கிளாரிட்டி. பாசிபிள் 20 வருஷம் அதை விடுங்க, மேரேஜுக்கு அப்புறம் குழந்தைக்கு ஸ்டாமினிங் வந்துருமா, என்ன செய்ய போறீங்க? ஸ்டாமினிங்கிற விஷயம் சார், எவ்வளவு பயிற்சி பண்ணாலும் எவ்வளவுதான் தலையில் தண்ணி குடிச்சாலும் போக மாட்டேங்க சார். நான் என்னென்னமோ பண்ணி பாக்குறேன். வீடியோஸ் ஆன் பண்ணுங்க, ஐ வாண்ட் டு செக் யுவர் ஃபேஸ். உங்க முகம் எவ்வளவு பிரகாசமா இருக்குன்னு பார்க்க வேண்டாமா? பிரகாசமா தான் சார் இருக்கும். நாங்கள் இப்போ தான் தூங்கி முடிச்சிருக்கோம், 10:30 சண்டே இல்லை என்ன. ஸோ இன்னைக்கு நிறைய விஷயம் கற்றுக்க போறீங்க. டுமாரோ பர்த்டே கேஷ்யூ சாருக்கு அற்புதமான பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். சந்தோஷமா சந்தோஷமா ஹாப்பியா இருங்க. ஓகே ரைட். ஸோ இன்னைக்கு நீ கற்றுக்கூடிய விஷயம் என்ன, ரொம்ப ரொம்ப ஆழமான விஷயங்க. இட்ஸ் அ மோஸ்ட் பவர்ஃபுல் திங். ஸ்டாமினாங்கிற விஷயம் சார், எவ்வளவு பயிற்சி பண்ணாலும் எவ்வளவுதான் தலையிலும் தண்ணி குடிச்சாலும் போக மாட்டேங்க சார். நான் என்னென்னவோ பண்ணி பார்க்குறேன், வாட் எவர் நான் செஞ்சு பார்க்குறேன், ஆனால் இந்த விஷயங்கள் நான் எதிர்பார்க்குற மாதிரி நடைபெற மாட்டேங்குது. சில பேருக்கு 2 மாதம் ப்ளீஸ் ஸ்டாண்ட் ஆன் யுவர் வீடியோஸ், நான் சொல்லியிருக்க முகத்தை மறைக்காதீங்க, எக்காரணம் கொண்டு உங்கள் முகம் மறையவே கூடாது. இது ஒரு முக்கியமான காரணம் ஸ்டாமினிங் போகாததுக்கு, ரைட்டா? ஓகே. ஸோ சார், நான் இவ்வளவு பயிற்சி பண்ணாலும், ஓகே பரவாயில்ல முகேஷர் பரவாயில்ல, நான் பார்த்த ஃபோட்டோ பார்த்தேன், எவ்வளவு பயிற்சி பண்ணாலும் ரிசல்ட் ரொம்ப கம்மியா இருக்கு சார். என்ன காரணம்? சில பேர் 2 மாசம் 3 மாசத்துல வேற லெவல் ரிசல்ட் எடுத்துட்டு போயிருந்தாங்க. ஆனா நான் தலையில் தண்ணி குடிக்கிறேன், செட் ஆக மாட்டேங்க ஏன் சார் அப்படின்ற கேள்விக்கு விடை வந்து இன்னைக்கு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில விஷயத்த நான் ஷேர் பண்ண வேண்டியிருக்கோம் உங்கள்கிட்ட. என்ன அப்படின்னா, தயவு கூர்ந்து டைம் இல்லைங்கிற பொய்ய உங்களுக்கு நீங்களே அடிக்கடி அடிக்கடி சொல்லாதீங்க, அது ஒரு பழக்கம் ஆயிடும். ஒன்ஸ் டைம் இல்லை அப்படின்னு நல்ல விஷயத்துக்கு நேரம் கொடுக்காம, சும்மா பொழுதுபோக்குக்கு நீங்கள் நேரம் கொடுத்து பழகிட்டீங்க, தூக்கத்துக்கு நேரம் கொடுத்து பழகிட்டீங்க, அது ஒரு பழக்கமாயிரும், ஒன்றுமே செய்ய முடியாது. ஓகே. ஸோ இந்த ஒரு மணி நேரம் கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் மனசில் உள்ள ஏதோ ஒரு குழப்பத்திற்கு விடை தரக்கூடிய ஒரு மணி நேரமாக கண்டிப்பாக இருக்கும். ஓகே. இந்த ஒரு மணி நேரம் உங்களுடைய மனசில் உள்ள ஏதோ ஒரு குழப்பத்திற்கு விடை தரக்கூடிய விஷயமா கண்டிப்பா இருக்கும். பொறுமையா ஆழமா கடைசி வரைக்கும் பாருங்க, உள்ள பேர்லாம் டைம் இல்லை. ஓகே. ஸோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்டாமரிங் காசஸ். ஸோ ஸ்டாமரிங்கிற விஷயம் ரைட்டா, என்னென்ன மாதிரியான காரணத்தால வருது, அதுக்கு என்னென்ன காரணங்கள், ரொம்ப ஆழமான காரணங்கள்லாம் என்னங்கிறத பார்க்க போறோம். ஸோ நான் ஃபைண்ட் அவுட் பண்ண வரைக்கும் 4 விதமான காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு என்னுடைய ஒரு கருத்து மேஜரா. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 7 வருஷமா நான் ஸ்டாமரிங் பத்தியும் மனசை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 86 கம்பெனி பத்திருக்காங்க, சரியில்லப்பா நீ என்னப்பா நீ அப்படின்னு பேச முடியல பத்திருக்காங்க. ஸோ அது வேற நமக்கு கிட்டத்தட்ட நிறைய மக்களுக்கு ஷார்ட் டைம் பீரியட்ல ஸ்டாமரிங் பத்தின அவேர்னஸையும் அவங்களுடைய ஸ்டாமரிங்கும் 80% 90% தூரத்துக்கு போட வச்சிருக்கோம். அதுல ஏன் என்ன காரணம்ங்கிற ரொம்ப ஆழமான கேள்விக்கு திரும்ப ஸ்டாமர்ஸ் வந்த கேள்வி. இந்த கேள்வியின் மூலமா எடுக்கப்பட்ட பதில் இது. கெட் ரெடி, வாழ்த்துக்கள். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு காரணம் லேக் ஆஃப் கிளாரிட்டி. வாட்ஸ் லேக் ஆஃப் கிளாரிட்டி? வாட் இஸ் மீன் பை லேக் ஆஃப் கிளாரிட்டி? உங்களுடைய மூளை எவ்வாறு செயல்படுகிறது, நம்மளுடைய மூளை திறன் எப்படிப்பட்டது, அதனுடைய செயல்பாடுகள் என்ன, நம்ம வருத்தப்பட்டா மூளை என்ன மாதிரியான விஷயத்தை செய்யும், சந்தோஷமா இருந்தா எப்படி இருக்கும், மூளையோட ஃப்ரீக்வன்சி என்ன, கான்சியஸ் பிரெயினா என்ன, சப்கான்சியஸ் பிரெயினா என்ன, நியூரான் கனெக்ஷன்னா என்ன. நம்ம ஸ்டாமரிங் நினைச்சு வருத்தப்படும் போது அந்த ஸ்டாமருங்கிற விஷயம் என்ன மாதிரியான விஷயத்தை கொண்டு வருது. ஓகே. ஸ்டாமருங்கிற விஷயம் என்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு வருது. மோரோவர், நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்களுக்கு பின்னாடி மூளையில ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, நான் பயப்படும் போது மூளை எப்படி செயல்படுது, நான் ஹாப்பியா இருக்க, அதை பத்தி ஒரு தெளிவான அடிப்படை சிந்தனை இல்லை. புரியுதுங்களா? யாருக்கு முழுமையான தெளிவு இருக்கோ, ஸ்டாமரிங்னா என்ன, ஸ்டாமரிங்கிறது பழக்கம்,
ரைட், ஸ்டாமருங்கிறது ஒரு பழக்கம். அந்த பழக்கம் எனக்குள்ளே எப்படி போச்சு, அந்த பழக்கத்தை உள்ளே கொண்டு வந்ததுக்கு என்னென்ன காரணங்கள், என் கூட படித்த பக்கத்து வீட்டுக்கார இல்லை என் கூட படித்த ஃப்ரெண்டுக்கு 14 வயசு 15 வயசுல ஸ்டாமரிங் போயிடுச்சு, பட் ஆனால் எனக்கு என்ன ஸ்டாமரிங் அப்படியே இருக்குது, என்ன காரணத்தினால ஸ்டாமரிங் எனக்கு போக மாட்டேங்குன்னு நீங்கள் தேடி அலைஞ்சு பிடிச்சி ஆழமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம். ஒன்று, ஒரு குறிப்பிட்ட மக்கள், ஸ்டாமரிங் வந்த மக்கள் ஸ்டாமரிங் பற்றி வருத்தமே பண்ணல, தூரத்துக்கு போட்டாங்க, ஆட்டோமேட்டிக்காக சரியாச்சு, ரைட்டா? சில மக்கள் ஸ்டாமர் நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க, சார் எப்படி சார் வருத்தப்பட்டா ஸ்டாமரிங் வந்துருமா, வருத்தப்படலாம் போயிருமா? இந்த கேள்விக்கு விடை தான் ஆழமான பதில் என்ன, ஆழமான பதில் என்ன, யுவர்ஸ் லேக் ஆஃப் கிளாரிட்டி அபவுட் பிரெயின் ஃபங்க்ஷன். எந்த அளவுக்கு பிரெயின் ஃபங்க்ஷன் சம்பந்தமான தெளிவு நீங்கள் பெறுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரம் ரெக்கவர் ஆக முடியும். நீங்கள் எவ்வளோதான் பயிற்சி பண்ணாலும், எவ்வளோதான் நீங்கள் சார் நான் சூப்பராக பண்ணுறேன் சார் காலையில் எதுக்கிற ஐட்டு தூக்குறேன் வாட் எவர் நீங்கள் எவ்வளோ பெரிய கப்பலை கட்டி அமைச்சாலும் அந்த கப்பலில் ஓரத்தில் ஓட்டை விழுந்தா எப்படி தண்ணி உள்ளே வந்துருப்போம், அதே மாதிரி தான் நீங்கள் எவ்வளோதான் பயிற்சி பண்ணி எவ்வளோ சொல்கிறத ஃபாலோ பண்ணாலும் இந்த இடத்துல ஒரு சின்ன புள்ளியில் நீங்கள் தவறு விட்டால் கூட ஸ்டாமரிங் திரும்ப நிறைய பேர் கேட்குற கேள்வி தான் சார், திரும்ப வருது, திரும்ப ஏன் வருது, கிளாரிட்டி இல்லை. ஸ்டாமரிங் பொறுத்த வரைக்கும் எதை செய்யணுங்கிறத விட எது செய்யக்கூடாதுங்கிறது ரொம்ப 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 முக்கியம், ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ சார் எனக்கு இப்போ கிளாரிட்டி இல்லை சார், என்ன ஆகும்? முதல்ல புரிஞ்சுக்கணும் ஹவு பிரெயின் ஒர்க்ஸ், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். என்னுடைய பிரெயினு என்ன மாதிரியாக ஒர்க் பண்ணுதுங்கிறத ஒரு தெளிவடையணும் ஃபஸ்ட்டு. இதை தெளிவடையா விட்டால் முதல் பாலையே விக்கெட்டு ஸ்டாமரிங் சரி ஆகவே ஆகாது, 100%. இது எந்த மாற்றுக்கிறதுமே கிடையாது. ஓகே, ஸோ இப்படி எனக்கு தெளிவு இல்லைன்னா என்ன ஆகும், லேக் ஆஃப் நாலேஜ் லீட்ஸ் டு ஃபெயிலியர். இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா யார், இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா, தோரா தானோஸ். இந்த இடத்துல ஏன் அவர் நான் ரெஃபரன்ஸ் கொண்டு வந்திருந்தா தெரியுமா, அவ்வளோ பெரிய வில்லன், ஹியூஜ் வில்லன், அவ்வளோ விஷயம் அவர்கிட்ட வந்து இருக்குது, அவ்வளோ விஷயம் இருந்தும் கடைசியில் அந்த கேட்ஜெட், அயன்மேனோட கேட்ஜெட்டில் அந்த கல் இருப்போம், கல் அந்த கல் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க, மேபி அயன்மேனுங்கிற ஒரு 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 ஆள் வந்து என்னுடைய அந்த கேட்ஜெட்டை தொடும்போது அந்த கல் அவருடைய கைக்கு போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன தெளிவு இல்லை பார்த்தீங்களா, அந்த சின்ன தெளிவு இல்லாத ஒரே காரணத்தால் தான் அவ்வளோ பெரிய வில்லன் தோத்தான். உண்மையா இல்லையா? He got every powers. இந்த பிரபஞ்சத்தில் என்னென்ன ஆற்றல் வந்தோ அனைத்து ஆற்றலையும் பெற்ற ஒரு நபரால் ஒரு சின்ன ஒரு நிகழ்வுல, ஒரு சின்ன நிகழ்வு, அந்த கையில் மாட்டியிருந்த அந்த உரை, இந்த கேட்ஜெட், அதனுடைய உருவம் மாறி இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிற தெளிவு இல்லாத ஒரே ஒரு காரணத்தால் மட்டும்தான் அவர் தோத்தான். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு பெஸ்டான மென்டோர் கிடச்சிருக்கலாம், வாட் எவர், உலகத்திலேயே சார் இவரே மாதிரி மென்டோரே கிடையாது சார் அப்படிங்கிற மென்டோர் கிடச்சிருக்கலாம், உலகத்திலேயே வில் பவர் பயங்கரமாக உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் என்ன இது இருந்தாலும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஸ்டாமரிங்னா என்ன, நான் எங்கே தடுமாறுறேங்கிற ஒரு தெளிவு இல்லாத வரைக்கும் எத்தனை பவர் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, ரிசல்ட் வராதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. யூ ஷுட் ஹேவ் எ 100% கிளாரிட்டி. மூளையை பற்றின முழு தெளிவு வேணும், மூளையை பற்றின முழு தெளிவு வேணும். அந்த தெளிவு தான் யாரு, அயன்மேன். யா ரொம்ப பிடிக்கும் வர அயன்மேனை, அநியாயத்துக்கு பிடிக்கும், ஏன் தெரியுமா? அயன்மேனுக்கு எக்ஸ்ட்ராவா எந்த பவரும் கிடையாது, அவருடைய பவர் மூளைதான். காட் இட், புரிஞ்சுதா? அயன்மேன் ஒரு கேரக்டருக்கு எக்ஸ்ட்ராவா எந்த பவருமே கிடையாது, சூப்பர் பவர்ஸ். பட் ஆனா தானோஸ்ங்கிற ஒரு மிகப்பெரிய வில்லனை அழிக்கிறதுக்கு இருந்த ஒரே ஆயுதம் அயன்மேன் மட்டும் தான், யாருமே கிடையாது. நீங்க படம் பார்த்தா புரியும், அந்த படம் பார்த்தா புரியும், அது என்ன அந்த படத்துல சீன்ல வரும், சொல்லுவாங்க எத்தனையோ கோடி சண்டை போட்டோம் ஆனா ஒரு சண்டையில தான் ஜெயிச்சோம் தானோஸ். அந்த படம் யாரெல்லாம் பாத்தீங்க, அவெஞ்சர்ஸ் பாத்தீங்களா? சோ அந்த ஒரு சண்டே ஜெயிக்க முடியாத ஆயுதம் யாரு, அயன்மேன், ரைட்டா? இங்க ஹல்க் இருக்கலாம், தோர் இருக்கலாம், சப்பு சவுர், யாராரோ பெரிய பெரிய பவர் இருந்தாங்க, ஆனா எந்த பவருங்க வேலைக்கு ஆகல, யாரு ஜெயிச்சா, அயன்மேன். எப்படி ஜெயிச்சாரு, மூளை
ரைட்டா அங்க எல்லாருக்கும் மூளை இருக்கு பட் மூளையை பயன்படுத்தக்கூடிய இடத்தை நான் விட்டுறோம் பார்ட்டிசிபேட் அப்கமிங் ப்ரோக்ராம் ரொம்ப முக்கியம் பாஸ் நான் சொல்ல வரது இதுதான் பார்ட்டிசிபேட் அப்கமிங் கோர் ட்ரெய்னிங்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து we have go to the we have to go to the beast mode ரைட்டா பீஸ்ட் மோட் got it நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் வழிகளை தாங்க தயாராக இருங்கள் வர வழி இல்ல கேசர் என்னால முடியாதுனா விட்டுட்டு போயிரலாம் ட்ரை டு பீ ஃப்ரேங்க் நல்லா புரிஞ்சுங்க சூப்பர் ஹீரோ யாருக்கெல்லாம் பிடிக்கும் சூப்பர்மேன் அயன் மேன் பேட்மேன் வாட் எவர் யாருக்கெல்லாம் பிடிக்கும் சும்மா கை தூக்குங்க யாருக்கெல்லாம் பிடிக்கும் மேக்ஸிமம் எல்லாம் பாத்துருப்பீங்க பிடிக்கும் அப்படிதானே பிடிக்கும் அப்படிதானே சரி ரைட்டு ஏன் பிடிக்கும் ஒரு சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற ஒரு நபர் அந்த சூப்பர் பவரை வச்சு உங்களுடைய மனசுல இடம் பிடிச்சாரா இல்ல அவர் பண்ண தியாகங்கள் அவர் பட்ட வழிகளின் அடிப்படையில் உங்க மனசுல இடம் பிடிச்சாரா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா தோர் எனக்கு அணியாது பிடிக்கும் தோறு தோறும் பாய் அது ஏன்னு தெரியாது கேட்டா அவர் மின்னல் அப்படின்னு பாரு மின்னல்லாம் கிடையாது பாஸ் நல்லா புரிஞ்சுக்கங்க அப்பாவை இழந்தார் தம்பியை இழந்தார் தன் கண்ணை இழந்தார் தன் ஆயுதத்தை இழந்தார் ஒண்ணுமே இல்லாம கடைசியில சாக போறது தெரிஞ்சு அந்த படத்தை பாருங்க தெரியும் ஒரு படத்தை எப்படி பாக்கணும் அப்படிதான் பாக்கணும் ரைட்டா தான் தாக போறது தெரிஞ்சும் அந்த ஒரு கேட்ஜெட் உண்டு ஒரு டெக்னாலஜி உண்டு அந்த டெக்னாலஜி உள்ள போய் நின்னா உசுறு போயிடும் தெரிஞ்சு உசுறு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு என் உசுறு போனோம் இல்ல ஜெயிக்கணும் என்னது அப்படிங்கிற ஒரே மோட்டோல அந்த சீன் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு அந்த சீன் ஞாபகம் இருக்கு படம் பாருங்க இந்த படம் பார்க்க வேண்டிய படம் சரியா ரைட்டா என் உசுறு போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரே காரியத்தால எனக்கு ஆயுதம் வேணும் நான் ஆல்ரெடி எல்லாமே இழந்துட்டேன் இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை ஒண்ணு நான் இழந்தா உசுறு போனோம் எப்படி உசுறு போட்டோம் போது ஒண்ணு ஜெயிக்கிறத போட்டோம் அப்படின்னு தன் வழிகளை ஏற்றுக்கொண்டு கடைசியில வந்து நின்னாரு தட்ஸ் எ திங் தட்ஸ் எ திங் அதுதான் பீஸ்ட் மோடு சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்டா மாத்திரம் திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில 6 to 7:30 பிராக்டிஸ் ரெகுலர் 1 hour ட்ரைனிங் ஈவினிங் 8:30 டு 9:30 ஏ சார் ஹாஃப் அன் அவர் போதாதா பத்தல நமக்கு பத்தல அவ்வளவுதான் ஓகே 8 மாசம்லாம் இனிமேல் கொண்டு போய் தேய்ச்சிட்டு இருக்க முடியாது நான் கேட்கறது ஒரே மாசம் ஒரே அடி தான் ஒரே மாசம் ஒரே அடி சந்துரு சொல்றத 100% யாரு நேரம் இல்லைங்கிற பொய்ய சொல்லாம திரும்ப சொல்றேன் அது பொய் பாஸ் சும்மா இல்ல 7 வருஷமா ஆராய்ச்சி பண்றேன் உங்கள் வாயில இருந்து ஒரு வார்த்தை வருது உங்களுக்கே தெரியாம வருது பொய் இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை அந்த பொய்ய சொல்லாம 100% காலைல 1 hour என்ன பிராக்டிஸ் கோர் பிராக்டிஸ் வரப்போது மசில் மெமரி பிராக்டிஸ் வரப்போது தென் ரீடிங் பிராக்டிஸ் வரப்போது மச் மோர் பவர்ஃபுல்லா மோர் ஓவர் 2-3 பேர் சேர்ந்து ட்ரைனிங் கொடுக்க போறோம் சோ டெய்லி 2 hours ட்ரைனிங் இட்ஸ் கால்டு பீஸ்ட் மோட் ஓகே த செகண்ட் திங் மந்த்லி ஒன் ஸ்பெஷல் க்வெஸ்சன் ஆன்சர் மீட் அது 2 hours இருக்க போகுது மாசம் ஒரு முறை ஏதாவது ஒரு சண்டேல உங்களுக்காக 2 மணி நேரம் ஓபன் சோர்ஸ் நீங்க ஸ்டாபரிங் பத்தி தொலைச்சு தொலைச்சு கேள்வி கேட்கலாம் 100% உங்கள் மூளையை பற்றிய தெளிவை தர நான் தயார் கேட்க நீங்க தயாராக கேள்வி யார் ரெடியா இருக்கீங்க ஹோ இஸ் ரெடி டைப் பண்ணுங்க கம் ஆன் எஸ் ஹோ இஸ் ரெடி டைப் பண்ணுங்க எஸ் 100% உங்களுக்கு தேவையான அறிவு என்பது மூளைதான் மூளை எப்படி செயல்படுகிறது என்ற தெளிவை அடையாமல் எவ்வாறு மூளைக்குள் இருக்கும் உங்கள் ஸ்டாபரிகள் போக முடியும் சோ அப்ப காலை நைட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு அங்க கிளாரிட்டியும் வருது 100% உங்களுக்கு அங்க கிளாரிட்டியும் வருது ஓகே சோ வீக்லி ஒன்ஸ் வாவ் சண்டே வீக்லி மீட் இது என்ன இந்த போயிட்டு இருக்கலாம் இப்போ வி நீட் எனர்ஜி காட் இட் அந்த ஒரு வாரம் இழந்த ஆற்றலை பெறுவதற்குண்டான ஒரே தளம் இந்த சண்டே தான் got it got it சோம்பேறிகள் சண்டேவை திங்க் பண்ற நாள் என்ன தெரியுமா ஜாலியா இருக்க நாள்
உழைக்கிறவன் ஜெயிக்கிறவன் திங்க் பண்றாங்க தெரியுமா, சண்டேதான் அந்த வாரத்தின் முதல் நாள். 100% அந்த வாரத்தை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்த போறங்கிற பிளானை இனிமேல் பண்ணுவோம், புரியுதா? இனிமேல் சண்டேல உங்களுக்கு மோட்டிவ் மட்டும் இருக்காது, சண்டேல கிளியரா கொடுத்துருவ சிஸ்டம். நம்ம அடுத்த திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் என்னென்ன பண்ண போறோம், திங்கக்கிழமை என்ன பிராக்டிஸ், செவ்வாய்க்கிழமை என்ன பிராக்டிஸ், புதன்கிழமை என்ன பிராக்டிஸ், அப்டேட் என்னென்ன வரப்போகுது, என் கூட சேர்ந்து வேற யாரால் ட்ரைனிங் வரப்போறாங்க, யார் யாருக்கு வாய்ப்பு கொடுக்க போறோம், எத்தனை நாள் யூடியூப் லைவ் போக போறோம், யூடியூப் லைவ் போற மக்களுக்கு யாருக்கு வாய்ப்பு கொடுக்க போறோம், யார் ரெடியா இருக்கணும், யார் யார் வெபினார் பண்ண போறாங்க, யார் யாரு தனக்குத்தான் சவால் விட போறாங்கிற உண்மையை அக்கு வேற ஆணை வேற பிரிச்சு வைப்போம். இது ஏன் நீங்க பாக்கணும், நீங்க பார்த்ததும் உங்களுக்கு வெறி வரும். வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு திறமை வேணுமா வேண்டாமா சத்தியமா தெரியாது, ஆனா வெறி இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது, புரிஞ்சுதா? நடக்கவே நடக்காது. சார் திறமை இருக்கு சார், நான் கிளிக்கிறேன் சார், யாருக்குதான் திறமை இல்ல, கூகுளை தட்டுங்க 100% கொடுத்துருவா, என்ன இந்த தகவல் வச்சுக்கோ அப்படின்னு. இந்த உலகத்துல இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் மாதிரி மிக ஆற்றல் வாய்ந்த ஜென்ரேஷன் இருக்க முடியாது பாஸ், ஏன்னு சொல்லிட்டு வா, எல்லாமே கிடைக்கும் கூகுள்ல. யூ கோ அண்ட் சர்ச் வாட் இஸ் நியூரல் பேட்டர்ன், யூ காட் இட் மேன், பட் அப்ளை பண்ண முடியுமா, முடியாது, தட்ஸ் எ சீக்ரெட். யூ நீட் எனர்ஜி அண்ட் பெர்ஃபெக்ட் மென்டர். உங்க நீங்க சாகும் நிலையிலும் முடியும் சொல்ற பாருங்க, அவங்க இருக்கும் உங்க கூட, அது நீங்களா இருக்கணும், அதை விட்டுறாதீங்க. நேரம் இல்ல சார், நேரம் அதை போய் எதுக்கு, காலைல 6:30 மேல எப்படி தூக்கிறது உங்களுக்கு தெரியல, சில பேர் தூங்குறீங்களே, ஹவு இட் இஸ் பாசிபிள், 20 வருஷம் அதை விடுங்க, மேரேஜுக்கு அப்புறம் குழந்தைக்கு ஸ்டாமினிங் வந்துருமா, என்ன செய்ய போறீங்க, 80-90% சான்ஸ் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு திக்வே கொடுத்துட்டு போகணுமா, உங்களால 3 மாசம் கஷ்டப்பட முடியாது, பீசா வர முடியாது, நான் கேட்கறது மேக்சிமம் 1 மாசம், ஒரே மாசம் உசை கொடுத்து போறாடுங்க. யாரு 100% சந்துரு சொல்ற வார்த்தைக்கு அடிப்படை, அவர் சொல்ற ஏதோ ஒன்று இருக்குமியா, அவர் பேசியிருக்கான், அவர் பேசியிருக்காரு, பேச வசிட்டாரு, அவர் சொல்றாரு சரியா இருக்குங்கிற முழு ஆற்றலை பயன்படுத்தி முழு தெளிவோட நான் சொல்றத பயன்படுத்த, யூ காட் இட் மேன், யூ காட் இட், தட்ஸ் இட், அவ்வளவுதான். சோ தட்ஸ் அ திங், தட்ஸ் அ திங். சோ திரும்ப சொல்ற, லேக் ஆஃப் கிளாரிட்டி இதான் அவருடைய முதல் எதிரி, தெளிவு இல்ல. பிரெயின் எப்படி செயல்படுங்கிற முது தெளிவு எடுத்துக்காங்க, ரொம்ப முக்கியம். ஸோ எவ்வளோ அப்படி ஆளாக இருந்தாலும் தெளிவு இல்லைனா தோத்துருவோம், எடுத்துக்காட்டு தானோஸ். ஓகே, ஸோ எந்த பவருமே இல்லை, நான் சாதாரண மனிதன், அந்த சாதாரண மனிதனாக இருந்தாலும் மூளை எப்படி செயல்படுது, மூளை எப்படி பயன்படுதுங்கிற ஒரு நபர் அயன்மான மாறி இந்த உலகத்தையே காப்பாற்ற முடியும் அப்படின்னா நீங்கள் செய்யணும், பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. சார் எனக்கு 4 டேஸ் ட்ரைனிங் பத்தல, தாராளமா கேளுங்க, 24 அடுத்தது இருக்கு, வந்து உட்காருங்க, அவ்வளவுதான், யாரும் வேண்டாம்னா சார் நான் போனமே அதை புரியல சார், இந்த பேச்ச வந்து உட்காருங்க, படிங்க, திரும்ப நோட்ஸ் எடுங்க, தெளிவாங்க, ஐ கிவ் சான்சஸ், காட் இட், ஐ கிவ் 100% சான்சஸ், எடுத்துக்கங்க, காட் இட். சோ தென் யூ ஹேவ் டு கோ ஃபார் எ பீஸ்ட் மோட். பீஸ்ட் மோட்னா என்ன, பீஸ்ட் மோட்னா என்ன, பீஸ்ட்ங்கிறது தன் இழப்பை கண்டுகொள்ளாமல் பெறுவதை நினைப்பது, தட்ஸ் கால்ட் பீஸ்ட். டேக் டவுன், நான் இப்பொழுது என்ன இழக்க போகிறேன் என்பதை மனதிற்குள்ள ஓடே ஓடாது எண்ணம், அது என்ன ஓடுற, என்ன பெற போறேன், தட்ஸ் வை கிங், தட்ஸ் வை லயன் இஸ் அ கிங், லயன் இஸ் அ பீஸ்ட். பீஸ்ட்ல ஹண்டிங் அனிமல் கிடையாது, பீஸ்ட்னா வேட்டையாடக்கூடிய அனிமல் கிடையாது, வேட்டையாடும் மிருகங்களையும் தன்னை விட பெரிய மிருகங்களையும் தன்னால் வெல்ல முடியாதோ அப்படிங்கிற மிகப்பெரிய மிருகங்களையும் தன்னுடைய முழு ஆற்றலை பயன்படுத்தி செத்து போனாலும் பரவாயில்ல அப்படின்னு திரும்பவும் சொல்றேன், என் உயிரே அங்கே இழந்தாலும் பரவாயில்லன்னு, இழந்தாலும் என்ன கிடைக்கும் அதை போறாரு பீஸ்ட். இந்த 1 மாசம் நீங்க அப்படிதான் இருக்கணும், வேற வழி கிடையாது, கடேஷ், எஸ். சோ நெக்ஸ்ட் என்ன சார், நான் எங்க ரெண்டா நான் கோட்டை விடுறேன், நான் ரெண்டா எங்க கோட்டை விடுறேன், த செகண்ட் திங் இஸ் hidden mindset. ஏன் நீங்க மறையணும், ஏன் நீங்க வீடியோ ஆஃப் பண்ணணும், சாரி எதுக்காக நீங்க ஸ்டாமினிங் மறைக்கணும், ஏதாவது காரணம் இருக்கா சார், பக்கத்துக்கு பேர் பாத்துறா சார், எங்க வீட்டுல அம்மா பாக்குறாங்க சார், அப்பா பாக்குறாங்க, பாக்கட்டும். நீங்கள் வருத்தப்படக்கூடிய ஒரே நபர், நீங்கள் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரே நபர், உங்களை கொச்சாடி கொம்பில் ஏத்தி உட்காரக்கூடிய உட்கார வைக்கக்கூடிய ஒரே நபர் நீங்க மட்டும்தான், அம்மாவோட முடியாது, அப்பாவோட முடியாது, வாய்ப்பு இல்ல, எப்படி முடியும், அப்போ நீங்க உண்மையா, உங்களுக்கு உண்மையா இருக்க வேண்டியது நீங்க மட்டும்தான், 100% உங்களுக்கு உண்மையா இருக்கீங்களா யோசிங்க, காலைல பிராக்டிஸ் பண்ற 6 மணிக்கு முழிக்க முடியுதா,
அங்கதான் வைக்கப்படணும், ஸ்டாம்பரி வைக்கப்பட கூடாது. நீங்க ஸ்டாம்பரி தாராளமா வெளிக்காட்டுறா பாஸ், அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஸ்டாம்பர் அப்படித்தானே, அப்படித்தானே. கேரளாவோட எக்ஸ் சிஎம் நம்பூதிரி அவரு ஸ்டாம்பரா தான் இருந்தாரு, அப்படித்தானே. உலகத்தையே சிரிக்க வச்சுட்டு இருக்கிற லாங்குவேஜே வேண்டாம் பாஸ் நான் பேசவே மாட்டேன், நான் பேசவே மாட்டேன், நான் நடந்து வந்தாலே சிரிப்பு வரும்னு விரட்டி விரட்டி அடிக்கப்பட்டவர் யாரு, யாரு? மிஸ்டர் பீன். கலக்கலையா உனக்கு மூஞ்சி சரியில்லை பேச்சு வரலன்னு ரோட் ரோடா பத்தப்பட்ட நபர் அவரே புடசன் பண்ணி வச்சார் ஆப்பு உலகத்துக்கு. That's a thing. உங்கள் ஆற்றலை ஒருபோதும் குறைச்சு போடாதீங்க நண்பா. Don't hide. உங்கள் குறைகளை நீங்கள் மறைக்கும் பொழுதே உங்கள் நிறைகளும் மறைக்கப்படுகின்ற உண்மை இப்பதான் புரிஞ்சுக்க முடியும். புரியல உங்களுக்கு? உங்கள் குறைகளை நீங்கள் மறைக்கும் பொழுதே உங்கள் நிறைகளும் அதனோடு சேர்ந்தே மறந்துடுது. Why we need to hide? அப்படி என்னதான் கண்டோம்? சோ நீங்க திங்க் பண்ணி பாருங்க. மறைச்சு மறைச்சு ஸ்டாமரிங் மறைச்சு 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 பயந்து 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 பயந்து. இல்ல பாஸ், நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஆழமான உண்மை, நீங்கள் பயம் கொள்ள வேண்டியது உங்களுக்குள்ள இருக்கிற அவனுக்கு மட்டும்தான், வேற எந்த கொம்பனுக்கும் கிடையாது. சதீஷ்குமார் சார் பயப்பட வேண்டியது சதீஷ்குமாருக்கு மட்டும்தான், கேஷல் சார் பயப்பட வேண்டியது மட்டும்தான், வெபின் சார் பயப்பட வேண்டியது மட்டும்தான், சந்துருங்க ஒரு நபர் பயம் கொள்ள வேண்டிய சந்துருக்கு மட்டும்தான், வேற எவனுக்குமே கிடையாது. எப்பொழுது நமக்குள் இருக்கும் அந்த நபரை நீங்க உதாசீனப்படுத்திட்டு இன்னொரு நபர் முன்னாடி பொய்யாக போலியாக நான் பேசினா போது நம்புனீங்களோ அன்னைக்கே முடிஞ்ச போது ரிசல்ட் வராது. உண்மையா இல்லையா? யாருக்கு புரியுது? ரிசல்ட் பாதிக்குதா? சோ நீங்க ஒரு விஷயத்தை மறைக்கிறீங்கன்னா அங்க உங்களுக்கு ஸ்டாமரி கூடுது, அதை பத்தி பயப்படுறீங்க. தட்ஸ் வை ஸ்டாமரி கூடுது. நீங்க என்ன பயிற்சி பண்ணாலும் ஸ்டாமரி ஓட்டு போறது இல்ல, மறைக்காதீங்க. மிஞ்சி மிஞ்சி போனா 3-4 அசிங்கப்பட போறீங்க, அதுக்கப்புறம் வாய்ப்பு இல்ல. நம்ம பயிற்சி ரீடிங் பிராக்டிஸ் நம்ம தியான முறை எல்லாத்தையும் 100% நீங்க உழைக்கும் பொழுது கண்டிப்பா நடக்கும். எல்லாம் புரிஞ்சுக்கங்க. ஹிடன் என்னது? இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் சப் ஹாபிட் டு சப்போர்ட் யுவர் ஸ்டாமினா. எல்லாம் புரிஞ்சுக்கங்க. சாரி சாரி, உங்களுடைய ஸ்டாமரிங்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மோசமான பழக்கம் மறைந்து வாழுதல். புரியுதா? நீங்க ஸ்டாமர் பண்ண கூடாதுன்னு நீங்க வருத்தப்பட்டு மறைஞ்சிருக்கீங்கல்ல, ஆனா ஸ்டாமர் பண்ண கூடாதுன்னு வருத்தப்பட்டு மறைஞ்சிருக்க அதே நேரத்துல உங்கள் இப்ப இருக்கிற அரைகுறை பேச்சு திறமையும் மணிகிட்டு இருக்கேன். அதை யாரும் யோசிங்களா? யாருக்கு புரியுது? யாருக்கு புரியுது? நான் ஸ்டாமரிங் பண்ண கூடாதுன்னு மறைஞ்சு 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 இருந்தனே, இந்த மறைஞ்சு மறைஞ்சு நீங்க இருக்க 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 இப்ப இருக்கிற அறகுற பேச்சு அது கூட சேர்ந்து மறைஞ்சு மங்கி போய்கிட்டு இருக்க, என்ன அர்த்தம்? நல்லா புரிஞ்சுக்கங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆழமான உண்மை. He is the best villain in DC. ரைட்டா? இவர்தான் இப்ப இனிமேல் டிசியே கலக்க போறார், பாருங்க தெரியும். ரைட்டா? சோ இவரே மாதிரிதான் மிகப்பெரிய வில்லன். உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது இதுவரைக்கும் இவர் காட்டல, தெரியுமா? டார்க் சைட். யா, இதுவரைக்கும் இவரோட பவரை காட்டல, தெரியல. அதான் சொல்றேன், நீங்கள் மறைந்து வாழக்கூடிய அந்த நெகட்டிவான எனர்ஜியோட பவர் உங்களுக்கு தெரியாது. கடைசி வரைக்கும் உங்களுடைய ஆற்றலும் உங்களுடைய பொட்டன்சியலும் உங்களுடைய திறமையும் மண்ணோடு மண்ணா நம்ம அந்த உலகத்தை விட்டு போமா, அப்படியே போகணுமா? யோசி பாருங்க. பேச முடியல ஸ்டாமரிங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களுக்குள்ள அப்துல் கலாம் இருக்கலாம், தோனி இருக்கலாம், யாரோ இருக்கலாம், அவர் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போறீங்களா? உங்கள் குறைகளை மறைக்கும் பொழுதே உங்கள் திறமைகளே மறக்கும், மறந்துடாதீங்க. அதுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? டெய்லி டாஸ்க். வேற வழி இல்ல, டாஸ்க்ல வருது இல்ல, ஸ்டாமரி வெளிக்காடுங்க வருது இல்ல, கொடுங்க. சிஎஸ்இ சீட், சந்துரு எவால்யூஷன் சீட். ரொம்ப பவர்ஃபுல் மேன், ரொம்ப பவர்ஃபுல்லா புரிஞ்சுக்காங்க. சூப்பர் மேனோட மிகப்பெரிய பவர் என்ன தெரியுமா? அவர் பதட்டப்பட்டதே கிடையாது. பாத்திருக்கீங்களா? யாரெல்லாம் கவனிச்சிருக்கீங்க அந்த படம்? அவர் பதட்டப்பட்டதே கிடையாது. ரைட்டா? சார் சூப்பர் மேன் சார், அவர் பெரிய ஆள் கிடையாது. நல்லா பாருங்க, எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான நபரா இருந்தாலும் அதுக்கு ஆப்போனண்ட் அப்பனும் கப்பலா இருப்பான். யாரெல்லாம் பாத்துருக்கீங்க, கவனிச்சிருக்கீங்களா? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவருக்கு ஆப்போனண்ட் அப்பனும் கப்பலா இருப்பான். இதுவரை சூப்பர் மேன் சண்டை போட்ட எல்லா ஆப்பனுமே அப்பனுக்கு அப்பன் தான். ஒரு சீரியஸ்ல கொண்டே போட்டாங்க, உண்மையா இல்லையா? ஒரு சீரியஸ்ல அவரை கொண்டே போட்டாங்க, வேற வழி இல்ல. The thing is,
The thing is, நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆழமா புரிஞ்சுக்கங்க. நீங்க நம்புற மாதிரி சார் நான் நல்லா படிச்சிருக்கேன் சார், நல்லா பயிற்சி பண்ணதா அப்படிலாம் மேட்டர் இல்ல. கமிட்மெண்ட் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட். கமிட்மெண்ட் 100% சாக்ரிஃபைஸ். என் உசுரே போனாலும் என் பொறுப்பு என்ன? நேரம் இல்லைன்னு பொய்ய சொல்லாம, எனக்கு எல்லாம் தெரியுங்கிற பொய்ய சொல்லாம, அம்மா திட்டுறாங்க அப்பா திட்டுறாங்க பொய்ய சொல்லாம, டெய்லி 100% நான் கொடுத்துருக்க டாஸ்கை முடிச்சு குரூப்ல ஃபார்வர்ட் பண்ணி தைரியமா நிம்மதியா யாருக்கு தூங்க முடியுதோ அவரை நான் கேரண்டி பண்ணுவேன், ஒரு மாசத்துல ஸ்டாமரி தூர்த்தி கூட போயிட்டே இருப்பாவன். போயிட்டு தான் இருக்காங்க, யாரும் போகல, போறாங்கல்ல, பார்த்தா இருக்கிறீங்க. 2 மாசத்துல 80% ரிசல்ட் எப்படி வருது? ஒரே மாசம் தட்டி தூக்குறாங்க எப்படி வருது? யூடியூப் லைவ் போற உடனே பேசுறாங்க எப்படி வருது? பயப்படாம முகத்தை கட்டுறாங்க எப்படி வருது? கமிட்மெண்ட் மேன், கமிட்மெண்ட் சாக்ரிஃபைஸ் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. சூப்பர்மேனோட குவாலிட்டி வந்து சாக்ரிஃபைஸ். என்னது சாக்ரிஃபைஸ்? இழத்தல், இழத்தல், இழத்தல் தான் சூப்பர்மேனோட மிகப்பெரிய தகுதி. சோ நீ இழக்க முற்படணும் எதை? உங்க நேரத்தை, உங்க சுகத்தை. சார் ஈஸியா இருக்கணும் சார், ஈஸியா இருக்கணும் சார், ஈஸியான வெளியே வர முடியாது ஸ்டாம்பர்ல இருந்து. வாய்ப்பு இல்லை, 100% ஸ்டாம்பர்ல இருந்து ஈஸியா வர முடியாது. அது பொய் நான் சொல்றேன்ல. நீங்க 10 வருஷம் அப்புறமும் ஸ்டாம்பர்ல இருந்து வெளியே வரலாம், 2 வருஷத்துலயே வரலாம், 1 வருஷத்துலயே வரலாம், 1 மாசத்துலயே வரலாம். எப்படி 10 வருடம் நீங்க படக்கூடிய கஷ்டத்தையும் வேதனையும் 1 வாரத்தில் பட தயார் என்றால் யூ கேன் கெட் யுவர் ரிசல்ட். தட்ஸ் இட், தட்ஸ் இட். நான் பட தயாரா நினைச்ச முடியும் யா? இஸ் இட் ரைட் யா? பி எ சூப்பர்மேன், பி எ கமிட்டட் ஒன். ஓகே, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 3வது ஸ்பீடு. ஸ்டாமர் இஸ் வந்து ஸ்பீடு. ஏன் அப்படி அடிபடுது? நீங்கள் மெதுவா பேசும்போது வில் பவர் கூடுது. ஒரு பழக்கத்தை ஜெயிப்பதற்கு நீங்கள் முதலில் வளர்ந்து கொள்ள வேண்டியது வில் பவர், நாட் கிரியேட்டிங் அனதர் ஹாபிட். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பழக்கத்தை, எனக்கு ஒரு வேண்டாத பழக்கம் இருக்கு, ரைட்டா, எனக்கு ஒரு வேண்டாத பழக்கம் இருக்கு, அந்த வேண்டாத பழக்கத்தை தூக்கி தூரதுக்கு போறதுக்கு முதல் வேலை என்ன? கிரியேட் வில் பவர், கான்சியஸ் மைண்டுக்கு ஆற்றலை வழங்குங்கள். நீங்கள் மெதுவாக பேசும்போது மட்டும்தான் கான்சியஸ் மைண்ட் ஆற்றல் கூட. எப்படி எப்படி சார் வேகமா பேசலாம் வருது சார்? வேகமா பேச யாருமே புரியாத, யாருமே புரியாத சார். ஸ்லோவா பேச ரொம்ப கஷ்டமா இருக்கு, கஷ்டமா தான் இருக்கும். ஏன் கஷ்டமா இருக்கும்? பிகாஸ் அது வில் பவர் இன்க்ரீஸ் பண்ணது. உங்கள் மூளை இத்தனை வருஷமா நான் இப்படிப்பட்டவன் தான், நான் திக்குவேன், எனக்கு பேச்சு வராதுன்னு சொல்லி 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 நம்பற மூளை இப்போ இல்ல இவனால பேச முடியும்னு பேச வைக்கும் போது புதிய பேட்டர்ன் கிரியேட் ஆகும் போது இட் நீட்ஸ் மோர் எனர்ஜி. தட்ஸ் வை யூ காட் தட் ஃபீல். கஷ்டமா இருக்கு சார், தலைவலிக்கு சார், தூக்கம் வருது சார், உடம்பு வலிக்கு வரும், வரணும். வந்தாதான் வில் பவர் ஏறிட்டு இருக்கு, பேட்டர்ன் கிரியேட் ஆகும். ஷுட் உங்களுடைய ஸ்லோ பண்ணி தான் அவனுக்கு பேச வழியே கிடையாது, வழியே இல்ல. சோ இப்போ சார் ஸ்பீடு நான் குறைக்கிறதுனால என்ன விஷயம்? 3 விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க பண்றது ஃபோக்கஸ் ஆன் எஸ்கேப். பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சோ உடனே பேச ஓடிடணும், உண்மையா இல்ல? பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கு, அந்த வாய்ப்பா பார்க்காம உடனே பேச ஓடிடணும், அந்த நிக்கவே கூடாது. எந்த ஒரு நபர் பிரச்சனைய வாய்ப்பா பார்க்கறானோ அவனுக்கு எல்லாமே கிடைக்கு, ரைட் சார்? உங்க மசில் மூமெண்ட்ஸ் நோட் பண்ணாலே வீ கேன் பண்ணுங்க தப்பு இல்ல, ஸ்டாமர் பண்ணுங்கன்ற அங்க இருந்து ஓடி வாரீங்கல்ல. நான் பேசுறேன், ஃப்ரெண்டு பேசுவான், வேகமா பேச ஓடி வருதுங்க. ஃபோக்கஸ் ஆன் எஸ்கேப். ஏன் எங்க இருந்து நீங்க எஸ்கேப் பாருங்க? ஸ்டாமர்ல இருந்து நீங்க எஸ்கேப் ஆகல. உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை வேண்டாம் என்று தங்க போல கிடைச்ச வாய்ப்பை வேண்டாம்னு விட்டு வந்தீங்க, ரைட்டா? நம்பர் 2 ஹிடன் மென்டாலிட்டி, சேம் லைக் தட். ஸ்பீடு காரணம் என்ன? மறைக்கிறோம், ஸ்டாமரி மறைச்சிடணும், தெரியக்கூடும். இவ என்ன இப்போ அதுல பொண்ணா கெடுத்துட போறாங்க நமக்கு? அப்படியா? பொண்ணு இருக்கா? அப்படிலாம் தரமாட்டேன் இப்போ, ரொம்ப கஷ்டம் இப்பெல்லாம், ரொம்ப கஷ்டம், ரைட்டா? ஸோ தயவு செய்து ஸ்டாம்பரிங்க மறைக்கணுங்கிறதுக்கு வராதி.
எந்த நபர்லாம் ஸ்டாமரிங்க மறைக்கணும் மறைக்கணும் மறைக்கணும்னு வந்தாங்களோ அவங்க யாருமே டீம்ல இல்ல, அவங்க ரெக்கவர் ஆக முடியாது, வாய்ப்பு இல்ல. யூ ஷுட் ஹேவ் மென்டாலிட்டி ஃபர்ஸ்ட், ரிஜிட் ஆகுங்க முதல்ல, வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு. அதை போல முடிக்குவாங்க, மறைக்கணும் சார் மறைக்கணும் சார். என்ன மறைச்சு என்ன கொண்டா நம்ம சொல்லு, யாரா ஒரு நபர் சரி ஸ்டாமரிங் மறைச்சிட்டீங்க, நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? நாளை கழிச்சு உங்க பிள்ளைக்கு ஸ்டாம் வரும் என்ன செய்வீங்க? பிள்ளை திட்டுறது பாரு பெற்றிருக்க பாரு பிள்ளைய அப்படின்னு. யார திட்டணும் அப்போ? இன்று கிடைத்த தங்க போல வாய்ப்பை பயன்படுத்தாம விட்டுறாதீங்க, நல்லா புரிஞ்சுக்காங்க. அடுத்த மாசம் அடிக்கிற அடியில என்ன உறிஞ்சாலும் சரி, ரத்தம் வந்தாலும் சரி, யூ ஷுட் டூ சம்திங் ரைட்டா? முடியல சார், முடியல சார், ஏன் தெரியுமா? அது ஈஸிங்க, ரொம்ப ஈஸி. முடியல கை ரொம்ப ஈஸி தானே? முடியல சார், இனி விட்டுருங்க சார், நான் வரல சார். எப்படி வாய்ப்புல ராஜா கடேஷ்? தென் முக்கியமானது மூணாவது, அது ஒரு ஹேபிட்டா மாறுதுங்க. பாருங்க தலைவரே, நல்லா கவனிங்க, வேகமாக பேசுவது ஒரு பழக்கமாக மாறுது. ஸ்டாமரிங்க விட மோசமான பழக்கம் வேகமா பேசுறது. அவர் யாரு? இந்த வண்டார தலைவர். இட் மேக்ஸ் நியூ ஹேபிட்ஸ், சாரி, இட் மேக்ஸ் நியூ ஹேபிட். ஒரு புதிய பழக்கத்தை உண்டாகும், சுகமா இருக்கும். ஸ்டாமரிங் மறைக்கிற, ஆகா யாருக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல, சுகமா இருக்கும். ஆகா ஸ்டாம் மறைக்கிறோம். ஆனா ஸ்டாமரிங் மறைச்சதுனால நான் வேகமா பேசுறேன், வேகமா பேசுறேன், சப்கான்சியஸுக்கு அதிகமா போயிட்டு வரேன், சப்கான்சியஸ் அதிகமா போயிட்டு வரேன், கான்சியஸ் மைண்ட்ல உள்ள வில் போர் இழக்குதுங்கிற விஷயத்தை தெரியாமலேயே உள்ளவர் திரிச்சா அடுக்காந்துருப்பான். ஈ நான் பேர் ஜோக்கர், திரிச்சுட்டே இருப்பான், ஜாலியா இருக்கும் உங்களுக்கு, செம்ம ஜாலியா இருக்கும். ஸ்டாமரிங் மறைச்சிட்டேன், ஸ்டாமரிங் மறைச்சிட்டேன், யாருக்கும் தெரியாது. மறைச்சிடலாம் பாசு, ஆனா அங்க ஒருத்தர் வருவான். யார் வரா? கான்சியஸ் மைண்டுக்கு வில் போர் குறைஞ்சிட்டே வரும். ஒன்னு, நம்பர் டூ, வேகமா பேச பேச அது ஒரு பழக்கமாகும். ரெண்டு, கடைசியா நீங்க பேசுறது யாருக்குமே புரியாது. எப்படி சார் புட்டு புட்டு வைக்கிறீங்க? பாம்பின் கால் பாம்பறியும். வேற என்ன? கடைசியில ஹெட் ஆஃப் பண்ணிடுவான். எஸ் ஓகே. சோ ஸ்பீட் ஸ்பீக்கிங் இஸ் டேஞ்சரஸ், புரிஞ்சுக்கங்க. ஸ்டாமரிங்கை விட ரொம்ப மோசமானது ஸ்பீட் ஸ்பீக்கிங். ரொம்ப கஷ்டம், கட்டுப்படுத்தவே முடியாது. கடைசி வரைக்கும் ஸ்டாமரிங் இருக்கும், ஸ்பீடா பேசுவீங்க. நீங்க ஸ்டாமரிங் இருக்கு கூட 10 வாரம் 5 வாரம் புரிஞ்சிருக்கும், ஸ்பீடா பேசும்போது ஒரு வாரத்தையும் புரியாது, சோரி முடிஞ்சது. அப்போ உங்க குழந்தையும் ஸ்டாமரிங் பண்ணும், ஸ்பீடாவும் பேசும், அந்த குழந்தைய மாத்துறதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும். கடேட், புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? நீங்க பண்ற விஷயங்கள் புரிஞ்சிட்டு இருக்கா? தப்புது புரியுதா? யாஸ். தென் என்ன பண்ணணும்? தலைவர் கிளாரிட்டி அண்ட் ரீடிங் சீக்ரெட் பிராக்டிஸ் ஆல்ரெடி பிரிய மக்களுக்கு போய்கிட்டு இருக்கு, வந்த மக்களுக்கு தெரிய, வராமக்களுக்கு தெரியாது. இப்ப கேட்பாங்க, சார் எனக்கு ஒரே வேலை சார், ரெக்கார்டிங் வந்துருங்க, சத்தி மாத்திர மாட்டேன், எனக்கு ஒரே வேலை சார். மத்தவெல்லாம் சும்மா இருக்காங்க தானே, வெட்டியா இருக்காங்க, எல்லாரும் சும்மா கிடக்குறான், நாங்க தான் வெயிலையிலேயே இருக்கிறோம். ஏன் உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க? ரெக்கார்டிங் அமைச்சுட்டா புரோஜனம் நீங்க பண்ண மாட்டீங்க, தெரியும். சும்மா தான் இருக்கும் அது, எதுக்கு அமுச்சு விடணும்? நெக்ஸ்ட் மாசம் தேர் இஸ் நோ ரெக்கார்ட். இந்த ஒரு மாசம் ரெக்கார்டிங் எதுலையுமே கிடையாது, எந்த ரெக்கார்டிங் இருக்காது. 100% யாரு அந்த நேரத்தை சார் ஃபாரர் இருக்க சார், 4 மணிக்கு நீங்க முழிங்க, நான் முழிக்கல முன்னாடி. சூரத்தில் காலைல 7 மணிக்கு உள்ள போயிட்டா 7 மணிக்கு வெளியே வரணும், 8 மணிக்கு எல்லாம் உள்ள நான் என்னுடைய ஆஃபீஸ், சாரி ஆஃபீஸா, என்னுடைய சாப்பாடு ரூம் உண்டு, உள்ளே போனோம். 3 மணிக்கு எழுந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஸ்டாமரிங் பற்றி யூடியூப் படிச்சுட்டு தூங்கலாம்னு நாங்கள். அதனால நீங்கள் எங்கிட்ட சொல்லக்கூடாது 4 மணிக்கு முடிக்க முடியல சார். என்ன முடிக்க முடியல? முடிக்கலை, அவ்வளோதான், அதான் உண்மை. முடிக்கலை சார், கேட்டால் சொல்லிக்கலாம், நான் ஃபாரினில் இருக்கிறேன் சார், எனக்கு நைட்டு பூரா வேலை சார். There's no excuse. நான் ஏத்துக்கலாம், ஆனா உங்கள் வெச்சு அதை ஏத்துக்கவே ஏத்துக்காது. முடியுமா? வாய்ப்பு இருக்கா? எப்படி நடக்கும்? சரிங்க, நான் ஏத்துக்கிறேன். சரி பரவாயில்ல சார், இவர் கஷ்டப்படுறாரு, என்ன வச்சுக்காங்க ரைட்டு,
ஆனா எப்படி பிராஸ் பண்ணுவீங்க? எக்ஸ்கியூஸ் இருக்குல்ல உங்களுக்கு, சார் நான் வேலைக்கு போறேன், நேரம் இல்ல, வேலைக்கு போறேன், நேரம் இல்ல, கடைசி வரைக்கும் இல்ல இல்ல தான், நடக்கா எதுவுமே நடக்காது. சோ ரீடிங் பிராக்டீஸ், சீக்கிரமா ரீடிங் பிராக்டீஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். வேற லெவல் பிராக்டீஸ், ப்ரொனன்சியேஷன் எப்படி பண்ணணும், கிளாரிட்டியா பேசுறது எப்படி, ரொம்ப 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 ஆழமா ஆழமா அப்படி வேலை பார்த்துருக்கீங்களா? ரைட், ஓகே, ஷுவர். சோ ஆழமா எவ்வளவு விஷயத்தை நீங்க பண்ணாலும் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. சுரேஷ் சார் என்னைக்காவது வரீங்க, என்னைக்காவது போறீங்க, டவுட் மட்டும் கேட்குறீங்களே சார், பார்த்துக்கொண்டே தானே இருக்கிறேன் சார். இவ்வளவு நேரம் கிளாஸ் போச்சு, யாருக்கா டவுட் வந்துச்சா? ஏதாவது யாருக்கா வந்துச்சா? சுரேஷ் சார் உங்களுக்கு வந்துச்சு காரணம் நான் ஏன்னு சொல்லிடுமா? வரல வரல, ஏன்னா சார் நான் டைம் உடனே சார் பேசுவோம் பேசுவோம், வாங்க முதல்ல வாங்க. ஓகே ரைட், ஷோ. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம ஆன்சர் கொண்டு வந்தாச்சு. ஓகே, எல்லாத்துக்குமே இப்போ ஆன்சர் இருக்கு. கம்ப்ளீட்டாக 100%க்கு 100% பிளாக்கேஜ் எப்படி எடுக்கணும், பிளாக்கேஜ் வேர்டு எப்படி பயன்படுத்தணும், ப்ரொனன்சியேஷன் எப்படி பயன்படுத்தணும், ஸோ மசில் மெமரி எப்படி, எல்லாருமே நம்ம ரீடிங் ப்ராக்டிஸ் மூலமாக எல்லாத்தையும் போக்கிட்டு வரோம். ஓகே ஓகே, முழு மனசா உழைக்கிற மாதிரி கிடைச்சிட்டு இருக்கு. வாங்க ரிட்டன் பேக், உள்ள வாங்க, அப்புறம் பார்க்கலாம். ஓகே, காட் இட், எஸ். தென் அகைன் நாலாவது முக்கியமான காரணம், லேக் ஆஃப் ஃபோகஸ். அது என்னது? லேக் ஆஃப் ஃபோகஸ். இது என்ன காரணம் தெரியுமா? இது என்ன தெரியுமா காரணம்? பிராக்டிஸ் பண்ற மாதிரி ரிசல்ட் வருமா? பணம் கொடுத்துருக்கமே கொடுத்த பணத்துக்கு ரிசல்ட் வந்துருமா? மற்றவங்களுக்கு ரிசல்ட் வருது எனக்கு வருமா? சத்தியமாக வராது, நான் சொல்கிறேன்ல, சத்தியமாக வராது. நீங்கள் குழம்பவே வேண்டாம், நானே சொல்லிடுவேன். பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு யாருக்காவது குழப்பம் இருந்தால் நான் எழுதி கொடுத்துருந்தேன், சத்தியமாக ரிசல்ட் வராது. திஸ் இஸ் கால்டு லேக் ஆஃப் ஃபோக்கஸ். அதாவது லேக் ஆஃப் ஃபோக்கஸ்னால் என்னது? எதன் மீது கவனம் வைக்கணுமோ, எதன் மீது குவிப்பு இருக்கணுமோ, அதன் மீது தான் உங்கள் முழு ஆற்றலும் இருக்கணும். அதை விட்டு போட்டு நடக்குமா நடக்காதா, கடவுள் பாதி மிருகம் பாதி பார்வை வாழ முடிஞ்சு போயிடும். அப்பப்போ டிஸ்ட்ராக் ஆகலை, டிஸ்ட்ராக் ஆகித்தான் சார் இருக்கு. அப்பப்பெல்லாம் ஆகலை சார், டிஸ்ட்ராக் அப்பப்போ ஆகலை, டிஸ்ட்ராக் ஆகித்தான் இருக்கு. 100%, 100% நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம் என்ன தெரியுமா? 100% நம்ம பிராக்டிஸ் கரெக்டா பண்றோமா, ஹேக்கிங் மெத்தட்ஸ் கரெக்டா பண்றோமா, கால நைட்டு பிராக்டிஸ் பக்கவா பண்றோமா, சந்திரு எவ்வளவு சீட்டு பக்கவா ஃபாலோ பண்றோமா, டாஸ்க் 100 இல்ல 200% முடிக்கிறோமா, ரிசல்ட் அதுவா வருது. ஏன் தேடி போறீங்க? நம்ம அதை திங்க் பண்ணுவோம் சார், நான் காலேஜ் முடிச்சு சார் நல்ல பொண்ணா பார்த்து மேரேஜ் பண்ணணும் சார். கிடையாது, நல்லா படிங்க, நல்லா சம்பாதிங்க, நல்ல பொண்ணா அதுவா வரும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? சேம் லைக் தட், இதான் உண்மை சார். கண்ணுக்கு லட்சணமா பல பல பலன்னு பொண்ணை கட்டணும், கண்டிப்பா கிடைக்கும், எங்க போகுது? ஆனா அதுக்கு நம்ம தகுதியா இருக்கமா தான் கேள்வி. த திங் இஸ், நீங்கள் ஆசை கொண்டீர்கள், ஆசைக்கு ஏற்றார் போல் உங்கள் தகுதிகளை வளர்த்து கொண்டீர்களா? அதேதான் சார், நான் சந்துரு சார் உங்களால பேசணும், சந்தோஷம். நான் கண்ட வழிகளை நீங்கள் அனுபவிச்சிங்களா? That's a question. யாருக்கு புரிஞ்சது? யாருக்கு புரிஞ்சது சார்? நான் மீட்டிங் ஆரம்பிச்சு முக்கவர ஆச்சு சார், பேசியே இருக்கீங்களே சார், நேரம் போனதே தெரியல, அப்படிதானே? 45 minutes யாருக்கெல்லாம் போனதே தெரியல, டைமே தெரியல. That's a power of communication. ஒன்றும் இல்லை, 7 வருஷம் பட்ட அடி எப்படி, பட்ட அவமானம் எப்படி, 86 கம்பெனி 10 போது நான் தோப்பேன்னு எனக்கு ஒரு வாய்ஸ் கூட எனக்கு உள்ள வரல. 50க்கு மேற்பட்ட மேடல ஏறி அசிங்கப்படி கேட்கும்போது கூட நான் தோத்துருவேன்னு தோணவே இல்லை. That's a thing. That's a thing. நான் ஒருபோதும் என் ஆற்றலை முடியுமா என்ற கேள்விக்கு நான் பயன்படுத்துறதே இல்லை. முடிய வைக்க என்ன செய்யணும்? வலிக்கணும், அவ்வளவுதான். வலிக்கல ஜெயிக்கல, அதுக்கு யாரு காரணம்? யாருக்கு? ஓ மை காட் மூமெண்ட். யாருக்கு? ஓ மை மூமெண்ட். பாசே வலிக்கல ஜெயிக்கல அவ்வளவுதான், யாருமே காரணம் இல்லை. Got it? சோ 100% நான் என்ன வாகனமும் முடிவு பண்ணுங்க. நான் சூப்பரா பேசணும், 2022 சந்துரு போற மேல நான் பேசுறோம், 100 பேர் பார்க்கணும், கதிகலங்கி நிக்கணும், சந்தோஷம். ரைட்டு, அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க,
அது நடக்குமா நடக்காத கேள்வி வரக்கூடாது, நடக்குமா நடக்காத கேள்வி தான் டிஸ்ட்ராக்ஷன். 2022 நம்ம மேடை ஏறுவனாங்கிற கேள்வி தான் டிஸ்ட்ராக்ஷன். மேடை ஏறுவேன் அதை முடிச்சு வைங்க, அதுக்கு இன்னைக்கு என்ன செய்யணும், கால பிராக்டிஸ் வந்தனா, நைட் வந்தனா, ஷீட் ஃபாலோ பண்ணனா, உழைச்சனா, ஹேக்கிங் மெத்தட் ஃபாலோ பண்ணனா, சார் சொல்ற நியூ பேட்டர்ல பேசுறனா, இக்னோர் பண்ணாம 100% மனுஷன் கத்துறானே அவனுக்கு விடுங்க, அவன் படிச்ச ஃபர்ஸ்ட் கஷ்டத்துக்கும் 7 வருஷம் கஷ்டத்துக்கும் அதுக்காக மரியாதை கொடுத்து நான் வரணும்னு ஒவ்வொரு நொடியும் கான்சியஸா பிரசன்ட்ல போடுங்க, நான் பாக்குறேன் எப்படி ரிசல்ட் வரா போகுதுன்னு. அது எப்படி வரா போவோம் சார், அவனுக்கு வருது இவனுக்கு வரா போவோம், எல்லாத்துக்கும் வரும், வராது யார் காரணம், யார் காரணம், That's it. Accept, yeah. நான் தோச்சேன் என்பதை எவன் ஒருவன் உண்மையாக ஒத்துக்கிறானோ அவன் ஜெயிக்க தயாராகிறா. அவனுக்கு புரியும் எங்க தோத்தா அப்படின்னு இல்ல, யாரோ ஒரு ஆளு அப்பா பிரச்சனை அம்மா பிரச்சனை அப்பா கொடுத்தாரு, யாரும் கொடுக்கல, யார் கொடுத்துட்டு போட்டோம் பரவாயில்ல, இப்போ என்ன இப்போ ஸ்டாமருங்கிற விஷயம் வாழ்க்கையில வரல சேட்டர் கிடையாது, உண்மைதானே, இந்த சேட்டருக்கு வந்திருக்குமா, வாய்ப்பு இல்லை, 86 கபடி பத்தலன்னா வாய்ப்பு இல்லை, 50 மேடல் அசிங்கப்படலன்னா வாய்ப்பு இல்லை, ஒரு 29 வயசு பையன் நடந்து வரும்போது 100 பேர் எஞ்சி வணக்க போடுற என்ன இருக்கு, ஏன் வணக்க போட்டாங்க, சும்மா வணக்க போடல, பட்ட வழி வணக்கமா மாறிச்சு, வழிதான் வணக்கமா மாறிச்சு, சும்மா மாறல, நீங்க பணம் கொடுத்து பாருங்க 100 பேர் எஞ்சி நிக்காம பாப்ப நிக்க வேண்டாம், அப்படி நின்னா அசிங்காது, அதுல ஆள் இருக்கான சொல்லல, உண்மையான மக்கள், உண்மையான மக்கள் ஒருத்தர் வரும்போது எஞ்சின வணக்கம் வச்சான்னா அவன் பட்ட வழிக்கு தான் மரியாதை, பட்ட படத்துக்கு மரியாதை கிடையாது, கொடுத்த படத்துக்கு மரியாதை கிடையாது, காட் இட், நீங்க நடந்து போகும்போது 4 பேர் எஞ்சி நிக்கிறான் அப்படின்னா நீங்க பட்டிருப்பீங்க வழி, அதான் மாறுது, அந்த வழியை பட்டிங்களா படலையா, ஒரு வழி படும் போது நீங்களும் மாறுவீங்க, அந்த உலகமும் மாறும், உங்களுடைய வாழ்க்கையை மாறுங்க, நம்ம தயாரா இல்லையே, எஸ் பெயின் இஸ் அ காட்ஸ் கிஃப்ட், காட் இட், சோ major thing is lack of focus, first என்ன lack of focus ல self doubt, என்னால முடியுமா, இது ஒரு துரோகமா தெரியலையா, என்னால முடியுமாங்கிற கேள்வி உங்களுக்கு துரோகமா தெரியலையா, யாருக்கு அந்த கேள்வி துரோகமா தெரியுது, எவ்வளவு அசிங்கம், வீட்டுல ஒரு அண்ணன் தம்பி நீங்க 2 பேர் இருக்கீங்க, வீட்டுல நீங்க அண்ணன் தம்பி நீங்க 2 பேர் இருக்கிறீங்க, ரைட்டா, உங்களுடைய தம்பி எப்ப சொல்றாங்க இவன் உருப்பிட மாட்டான் அண்ணன் ஒழுங்கா வந்துடும் சொல்றான், அந்த தம்பிக்கு எவ்வளவு வலிக்கும், எவ்வளவு வலிக்கும் அவனுக்கு, அதெல்லாம் பண்றீங்க நீங்க, உங்களுக்குள்ள ஒருத்தன் இருக்கானே உசுரா இருக்கானே அவனை மதிக்கணுமா இல்லையா, மதிக்கணும்ல, மதிக்கணும் என்னது, அவனால முடியுமாங்கிற கேள்வி உங்களுக்கு வரவே கூடாது, அதுதான் ஆன்சரு, என்னால முடியுமாங்கிற கேள்வி வரும் பொழுது அந்த கேள்வியில் சாம்ராஜ்யம் முடிஞ்சு, சந்துரு முடிஞ்சதுப்பா, சந்துரு நல்லா பேசுறாரு, அவரு முடிச்சிட்டாரு, மலர்வடி மேடம் பேசிட்டாங்க, குலத்தவர் சார் அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் இல்ல, இங்க யாரும் யாருக்கும் கொம்பும் கிடையாது கீழேயும் கிடையாது, ஒன்லி ஒன் டிஃபரண்ட், தக்காளி 100% வழி ஏத்துக்கிறதுக்கு தயாரானவன் நான் உழைச்சிட்டு இருக்கேன் நம்புறவன், ரெண்டு தான் வித்தியாசம், உண்மையா உழைச்சி வலிக்கிறவன் வலிக்கிற மாதிரி நினைச்சு நம்பிக்கிட்டு இருக்கிறேன், யாருக்கு புரிஞ்சது, யாருக்கு புரிஞ்சது, திரும்ப சொல்றேன், உண்மையா உழைச்சவன் உழைச்சி வலி அனுபவிச்சவன், ரெண்டாவது இந்த பக்கம் உழைச்சிக்கிட்டு இருக்க நம்புறவன், அவ்வளவுதான், நம்ம நம்புவோம் அவனுதான் உழைக்க, யோசி பாருங்க, யோசி பாருங்க, உண்மையா இல்லையா, யாருக்கு புரியுது, யாரும் வந்து கஷ்டமா இருக்கு சொல்றது, ஆமா சார் நீ சொல்றது கொஞ்சம் உண்மையா தான் படுது, வேற வழி இல்ல, வேற வழி இல்ல, நம் தோல்விக்கு வேற யாரும் காரணமா இருக்கவே முடியாது, உங்கள் வெற்றிக்கு வேணா அம்மா அப்பா மென்டோர் சப்பு சவறு கவர்மெண்ட் காரணமா இருக்கலாம், ஆனா தோல்விக்கு யாருமே காரணம், நீங்க தான் காரணம், என்னால முடியுமாங்கிற துரோகம் தான் காரணம், துரோகம் பண்ணாதீங்க உங்களுக்கு, பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் நாலேஜ், அவ்வளவுதான், ஏன் இந்த டவுட் வருது தெரியுமா, நீங்க ஒரு மனசாவும் உடலாவும் உங்களை பாக்குறீங்க, நான் உடல் நான் ஒரு மனது, எனக்கு கஷ்டமா இருக்கு சார், எனக்கு அசிங்கப்படுத்துறா, உங்களை எங்க படுத்துறா, உங்க மனசை படுத்துறா, நீங்க வேற, யூ ஆர் அன் எனர்ஜி மேன், தட்ஸ் எ லாக் ஆஃப் நாலேஜ், ரைட்டா, இன்னைக்கு காலைல கூட ஒரு நபர் வாட்ஸ்அப்ல எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி சார் நீங்க சூப்பரா பேசி சந்தோஷம் ரைட், ஆனா நீங்க பணத்து மேலேயே குயா இருக்கீங்க சார், நீங்க ஃப்ரீயா பண்ணணும் சார், இப்ப நான் சோத்துனா சிங்கிதான் அடிக்கணும், அப்படிதானே,
இப்போ நீங்க ஆன்லைன்ல 160 பேர் இருக்கீங்க, ஜூமுக்கு மட்டும் நான் மாசம் மாசம் போக வேண்டிய அமௌண்ட் 7000 ரூபாய் ஜூமுக்கு மட்டும் போட்டுக்கிறது, ரைட்டா? நான் கணக்கு சொன்னா தலை சுத்தம், நான் போட்டு அமௌண்ட் தலை சுத்தி உங்களுக்கு அவ்வளவு அமௌண்ட் போட்டுட்டு இருக்கேன் உள்ள, சும்மா எல்லாம் கிடையாது. எப்படி ஃப்ரீயா பண்ண முடியும் சொல்றாரு, வருத்தப்படுறாரு. சார் நீங்க ரொம்ப மோசம் சார், நீங்க பண பேய். சரிங்க சார், தேங்க்யூ சார், நன்றி, அவ்வளவுதான். சரி, நான் உங்கள்கிட்ட கேக்குறேன், யாருக்கெல்லாம் கொடுத்த பணம் மறந்து போச்சு? டைப் பண்ணுங்க, பேர் போடுங்க, பேர் பேர் போடுங்க. சார் கொடுத்த பணமே மறந்து போச்சு சார், பேர் போடுங்க. தட் இஸ் பிஸ்னஸ் மேன். இங்க இலவசமா கொடுக்கறதுங்க யாரு கடவுளும் இல்ல, கையெழுத்திட்டு வாங்குறதுக்கு யாரும் அப்படியும் கிடையாது, ரைட்டா? தட்ஸ் இட். உழைப்புக்கு தகுந்த கூலியை கொடுத்தா மட்டும் சட்டையை பிடிச்சி கேட்க முடியும், அப்படித்தானே? இல்லைன்னா 5 வருஷம் கழிச்சு சரி சும்மா தான் ட்ரைனிங் கொடுத்தாரு, நம்ம ஒழுங்கு ட்ரை பண்ணோம், சரி சரி ரிசல்ட் வரல, சரி போயிடும், அவ்வளோதான், வேற என்ன நடக்கும்? கட் இட், புரிஞ்சுதா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, ஃபர்ஸ்ட் என்னது? Lack of knowledge leads to self-doubt. நன்றா புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் உடல் அல்ல, நீங்கள் மனம் அல்ல, நீங்கள் ஆற்றல். அந்த ஆற்றலுக்கு வருத்தம் வராது, கேவலம் ஒண்ணுமே வராது, என்ன செய்யணும் செய்யுங்க போதும். Got it? Yes. So second one is focus on result. மிகப்பெரிய டிஸ்ட்ராக்ஷன் இது. சார் ரிசல்ட் போறோம், சார் ரிசல்ட் போறோம், சார் 10 நாள் இப்போ கூட பாருங்க, இப்போ போகிற மக்கள் எல்லாம் முடிவு பண்ணியிருப்பாங்க. சரி சந்துரு பேசுற, ஒரு 10 நாள் வந்து பார்ப்போம், அதுக்கப்புறம் வந்தா இருப்போம். வராதிங்க, வராது, எதுக்குங்க வரீங்க? சத்தியமா வராது சார், ஏன் சொல்றீங்க? கஷ்டப்பட்டு கத்துறீங்களே அதுக்காக வரேன், உங்களுக்காக வாங்க, எனக்காக எதுக்கு வரீங்கன்ற? ரிசல்ட் யாருக்கு வேணும்? 10 நாள் வருவேன் சார், வந்து பார்ப்பேன், ரிசல்ட் சரி, ப்ராக்டிஸ் எல்லாம் பார்ப்பேன், சரி நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு சார், ரைட் சார், நான் ட்ரை பண்றேன் சார், நான் தனியாக பண்றேன் சார். எப்படி பண்ணுவீங்க? எஸ் கன்சிஸ்டன்சி இம்பார்ட்டன்ட், ஃபோக்கஸ் ஆன், எஸ் ஃபோக்கஸ் ஆன் ப்ராகிரஸ். ஹே மேன், ஹே மேன், ப்ராகிரஸ் இஸ் அ கிங், அவன்தான் இங்க ராஜா. யார் ராஜா? ரிசல்ட் இல்ல, ரிசல்ட் இல்ல. வாழ்க்கையில ஜெயிச்ச எவனுமே தான் எங்கே செல்ல வேண்டும் என்பதை உறுதி செய்து வச்சு விட்டு அதை பத்தி நினைச்சே பாக்குறது இல்ல, நினைச்சே பாக்குறது இல்ல. அவன் நினைக்கிறது ஒன்னே ஒண்ணு, இன்னைக்கு உழைக்கிறனா, இன்னைக்கு உழைக்கிறனா, டெய்லி உழைக்கிறனா, கஷ்டப்படுறனா, கேவலப்படுறனா, அசிங்கப்படுறனா, அது கொண்ட வழி ஏத்துக்கிறனா, அவன் தான் ஜெயிக்கிறான், இங்க மத்தவன் ஜெயிக்கல. Do not care about result, care about progress. நீங்க உங்களை கேள்வி கேளுங்க, கால 6 to 7 அடுத்த மாசம் வந்து கால 6 to 7 பைசல உட்காரனா, அதுக்கப்புறம் காமனான பேட்ஸ் கொடுக்காச்சு, அந்த ரீடிங் பேட்ஸ் அதை பண்ணுறனா, அதுக்கப்புறம் ஸ்லோ ஸ்பீச் ட்ரைனிங் அதை பண்ணனா, அதுக்கப்புறம் ஈவினிங் பேட்ஸ் பண்ணனா, இருந்தனா, செஞ்சனா, சீட்டை முடிச்சனா, டாஸ்க் முடிச்சனா? அந்த கேள்விக்கு 100% நீங்கள் உண்மையான பதிலை தரமா, அது எப்படி வரவா போ ரிசல்ட்டு? நாங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டோம். ஆ ரிசல்ட் வரணும் சார், வரும், வரும், வந்துக்கிட்டே இருக்கும், மண்ணுக்குள்ளே போனதுக்கப்புறம் வந்துக்கிட்டே இருக்கும், வராது, டோன்ட் கேர் இட், ஓகே? தென் நெக்ஸ்ட், பிஸி. சார் நாங்கள் ரொம்ப பிஸி, அப்படி யாரெல்லாம் இருக்கிறீங்க? சார் நாங்கள் ரொம்ப பிஸி, யார் இருக்கிறீங்க? எல்லாம் எப்படி பொய் தெரியுமா? ஆ, மிகப்பெரிய பொய். இன்னொன்று, தன் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வார்த்தைகள், வாழ்க்கையில் எது முக்கியம்னே தெரியாமல் பிஸியாக இருக்கீங்களே, எவ்வளோ பாவம் தெரியுமா? நீங்க யாருக்கு புரியுது? வாழ்க்கையில எது முக்கியம்னே தெரியாம சம்பந்தமே இல்லாம வேற ஒரு பிஸி. நாங்க ரொம்ப பிஸி, நாங்க ரொம்ப பிஸி. எப்போதான் நீங்க ஃப்ரீ ஆவீங்க? எப்போ? 50 வயசுக்கு அப்புறம் மல்லாங்க படுத்துட்டு, சார் நான் மட்டும் நல்லா பேசியிருந்தேன்னா, நான் மட்டும் நல்லா பேசியிருந்தேன்னா, நான் இப்போ நான் ஜிஎம்மா இருந்திருப்பேன், நான் மட்டும் நல்லா பேசியிருந்தேன்னா இப்போ ஒரு பெரிய ஒரு ஆண்டர்மார் ஆயிருப்பேன். என்ன செய்ய, காலம்லாம், காலம்லாம் போச்சு, காலம்லாம் போல, போக்கணும், காலம் எப்படி போச்சு, போக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க, பிஸிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, என்னுடைய டெஃபினிஷனில் பிஸினஸ்ங்கிறது ஒன்றே ஒன்று, என்ன தெரியுமா?
எதுக்கு நீங்க முக்கியத்துவம் தர்றீங்களோ அதுக்கு பிஸி இல்ல, எதுக்கு முக்கியத்துவம் தரலையோ அதுல பிஸியா இருக்குது. நான் உங்களுக்கு முக்கியத்துவம் தர பத்திரிக்கை வந்து உட்கார்ந்து கத்திக்கிட்டு இருக்கேன், இல்ல சே நம்ம ஏன் எனக்கு அவஞ்சர் படம் பார்க்க கூடாது, நான் பிஸி, ட்ரெயினிங் நாளைக்கு வைப்போம், சொல்லலாம்ல, சொல்லாம கூடாதா? அப்படிதானே? அப்போ நான் உங்ககிட்ட பிஸியா இருக்கேன், உங்ககிட்ட நான் பிஸியா இருக்கேன். என்னுடைய நேரமும் என்னுடைய காலமும் எதை நோக்கி செல்ல வேண்டும், எது முக்கியம் என்ற தெளிவு பெறாத வரை உங்கள் காலமும் நேரமும் வீணாக செல்லும் பிஸி என்கிற பேர்ல. அதான் புரிஞ்சு, ரொம்ப முக்கியமான விஷயம் பாஸ், ரொம்ப முக்கியம், ரொம்ப ஆழம் வச்சு டேக்கிடும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க வாழ்க்கையில எதை நோக்கி போகணுங்கிற தெளிவு இல்லாத வரைக்கும், உங்களுக்கு எது வேணுங்கிற முடிவை நீங்க எடுக்காத வரைக்கும், பிஸிங்கிற ஒரு வார்த்தையை சும்மா சும்மா பேசிக்கிட்டு உங்க நேரத்தையும் காலத்தையும் வீணாகிட்டே இருப்பீங்க. ரிசல்ட் வராது, அப்படியே கிடக்கும், அப்படியே கிடக்கும். என்ன அர்த்தம்? நம்ம ரீசெண்டா நான் ஒரு விஷயங்களை பாக்குற பசங்க நல்லா பிராக்டிஸ் பண்றாங்க, டாக்ஸ் பண்ண மக்கள் திடீர்னு பண்றது இல்லை. ஏன்னா சார் மத்தவங்க பண்றது இல்லை சார், நான் ஏன் சார் பண்ணுவேன்? ரிசல்ட் யாருக்கு வேணும்? யாருக்கு சார்? அவனுக்கு சார், உங்களுக்கு வேணும், நமக்கு வேணும், ரைட்டா? லீடர் கூட ஒரு சில நமக்கு லீடர் சார், மற்றவங்க யாருமே பண்றது இல்லை, நம்ம என்ன சார் பண்றது? லீடர் தகுதி உழைக்க வைக்கிறது இல்லை, உழைக்கிறது முதல்ல. லைஃப் இஸ் அன் இன்ஸ்பிரேஷன், அதான் முக்கியம், அதான முக்கியம். செஞ்சு காட்டுங்க, செய்வாங்க. அதேதான் நீங்களும் மெம்பர்ஸ், நீங்களும் 100% உங்களுக்கு உழைங்க, உங்களுக்கு செய்யுங்க, கமிட்மெண்ட் உங்களுக்கு கொடுங்க. மத்தவன் செய்யறான் செய்யல, அவன் செய்யட்டும், ஏன் செய்யணும்? நான் அப்படியே உட்கார்ந்துருக்கேன். ஏ சொன்னாங்களா, காலைல உட்காந்து சந்துரு 4 மணிக்கு முடிச்சிரு, மைண்ட் பாப் ஃபுல்லா போடு, இதே மாதிரி கத 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 மைண்ட் பாப் போடு, போட்டாதான் புரியும். இந்த இது பூரா அப்படிதான், இவ்வளவு ஈஸியா அது? இது பூரா உட்காந்து போட்டாயிடு, பிடிச்ச மாதிரி ட்ரைனிங் கொடு, ஃபுல்லா ரிகர்ஸ் பண்ணு. யார் சொன்னா எனக்கு? எஸ், ஒன் செகண்ட், this yeah brukan ella ready pannu photo pura podu theliva ellathi kudu appo dhaan puriyum appo yaar solla enakku enak yaar solla appadi yaarume solla naan sonna enakku en poruppu ennudayadu en commitment ennudayadu that's why I got the result appo vaayil irundhu vaartha varudhu thanniya oothuduna summa la oothala thonda kiliye kathirukke naakkala varandirukke ungalukku theriyuma theriyadhu theriyadhu I think 2 years back நினைக்கிறேன், I don't know, நான் சுத்தமாக நான் மறந்துட்டேன். டைஃபாய்டு காய்ச்சல், யாருக்கெல்லாம் தெரியும் தெரியல, டைஃபாய்டு காய்ச்சல். தூத்துக்குள்ளே புரோகிராம் போடுறோம், சாப்பாடே கிடையாது. இப்போ இருக்கிற உடம்பு எனக்கு வந்து ஒரு காவாசி உடம்பு தான், ஃபோட்டோ அனுப்பிச்சுடுறோம் பாருங்கள், காவாசி உடம்பு தான் இருக்கு. 8 மணி நேரம் கிளாஸு, நாக்கில் தண்ணி போடாமல் கத்துறேன். யாரெல்லாம் வந்தீங்க அந்த ப்ரோக்ராம்? யாராக இருக்கிறீங்களா? சரவண சாஸ்திரி, கேர சாஸ்திரம் வந்திருக்காங்க. தண்ணி போடாமல் கத்துறேன், பாருக்கு நாலாவது என்னன்னா கம்பேரிசன் சார். நாங்க பிராக்டிஸ் பண்ணி, நம்ம ப்ளூ ஷர்ட் யா சார், நாங்க பிராக்டிஸ் பண்ணி 4 மாசம் ஆகுது சார், இவங்க வந்தாங்க 2 மாசம் பிராக்டிஸ் பண்ணாங்க, சூப்பரா பேசுறாங்களே, எப்படி? அதான் உங்களுக்கு தெரியும்ல, தெரியும்ல கேக்குறீங்க சார். நான் ஸ்டார்ட் பண்ணி 6 மாசம் ஆகும் சார், ரிசல்ட் சுமாரா சார், ஆனா இப்போ தான் சார் 2 மாசம் கலக்கறாச்சு, எப்படி சார் அது? ஏன் சார் வவுத்தரிச்ச? இதுக்கு பேர் என்ன வவுத்தரிச்ச? உழைங்க, 100% உழைங்க, நீங்க ஜெயிப்பீங்க. இந்த உலகத்துல யாருமே யாருக்கும் போட்டி இல்லை, நல்லா புரிஞ்சுக்கங்க. சில பேர் போன் மட்டும் வருது போடாங்க சார், உங்களுக்கு ரொம்ப தப்பா பேசுறாங்க சார் யூடியூப்ல, யாருமா அப்படின்னு இவங்க சார் சொல்லுவாங்க. பாப்ப பாரு சிரிப்பேன், சிரிச்ச உடனே சார் ஏதோ கோபமே வராதா சார்? அவங்க எல்லாம் பாவம் சார், அவங்கள போட்டு பேசி எதுக்கு சார்? புரியுதுங்களா? இங்க இருக்க மக்களை என்ன பேசுறீங்க, நிறைய பேர் பேசுறீங்க, இப்படி பேசுறாங்க தப்பா இருக்கு சார். பேசுவாங்க, சூரியனை பார்த்து அப்படிதான் இருக்கும்,
காட் இட் சூரியனோட வேலை என்ன? உலகத்துக்கே வெளிச்சம் தர்றது. கோவப்பட்டு வெளிச்சம் தராம அறகுறையா பார்த்துருக்காரு. புரியுதா? மொத்தமா வெளிச்சம் நம்ம கொடுத்துட வேண்டியதா. புடிச்சா எடுத்துக்க, பிடிக்கலன்னா சுட்டு எரிஞ்சுக்க, அவ்வளவுதான். காட் இட்? புரிஞ்சுதா? தட்ஸ் இட். தி திங் இஸ், தப்பு உங்களுக்கு போட்டு யாரு? யூ விசஸ் யூ. தினமும் 1% நான் வாழ்க்கையில முன்னேறனா, தினமும் 1% நான் ரிசல்ட் கொடுக்கறனா. முடியலையா? தினமும் 6% முடியலையா? தினமும் 0% கொடுக்கறனா? அதான் கேள்வி. மத்தவ என்ன பண்றான்? எதுக்கு உங்களுக்கு போனை போட்டு, சார் குளத்துங்க சார் என்ன ப்ராக்டிஸ் பண்ணாங்க, சார் திருவேங்கல சார் என்ன ப்ராக்டிஸ் பண்ணாங்க, நான் எழுதி கொடுத்துருக்கேன், ஓலையில எழுதி கொடுத்தாங்க, ரகசியம் வச்சுக்கங்க. என்னத்தை கொடுத்தான் அப்படி? எல்லாம் ஒரே இதுதான். இவருக்கு மேல கீழே ஒண்ணு இல்ல. தி டிஃபரன்ஸ் இஸ் எப்படி உள்வாங்கினாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவு கேவலப்பட்டாங்க, எவ்வளவு அசிங்கப்பட்டாங்க. தட்ஸ் இட். அதான் அந்த ரிசல்ட். வேற ஒண்ணுமே, ரகசியம் ஒண்ணுமே கிடையாது. தென் அஞ்சாவது என்னது? அன்ஸ்டேபிள் மைண்ட். அன்ஸ்டேபிள், இதுக்கு என்ன அர்த்தம்? மனநிலை ஒழுங்காவே இருக்காது. சார் இன்னைக்கு நல்லா இருக்கேன் சார், நாளை கிருக்கிருக்கிருக்குன்னு வருது சார். இன்னைக்கு சார்ஜா இருக்க சார், நாளை கிருக்கிருக்குன்னு வருது சார். சோழி முடிஞ்சுது சார், ரிசல்ட் சூப்பரா வருது சார், அப்படியே போயிருது சார், அப்படியே இருக்க சார், அப்படியே போயிருது சார். இட்ஸ் கால்ட் அன்ஸ்டேபிள் மைண்ட். அன்ஸ்டேபிள் என்ன அர்த்தம்? உங்களை நம்பாத ஒரு மனது. எவன் ஒருவனுக்கு தன் மீது முழு நம்பிக்கை இருக்கோ அவன் எனர்ஜி கீழேயே போகாது. எனக்கு எப்படி போயிருக்கு? யாரை பார்த்துருக்கேன் அவனுக்கு எனர்ஜி போறத? என்னை தோற்கடிப்பதற்கு எவனுமே இல்லை. புரிஞ்சுதா? நான் பிராக்டிஸ் வரல, நான் வரல, யாரும் என்ன வர வைக்காம பார்க்கல, ரிசல்ட் வரல, எனக்கு வரல, நான் வர வைக்காம பார்க்கல. எல்லாம் புரிஞ்சுக்கங்க பாருங்க. வெறும் 6000 ரூபா சம்பளம் வாங்கும் பொழுது நான் 3000 புத்தகம் வரால் ஏன் நம்புறேன்? என்னி நான் நம்புறேன். ஒரு 6000 ரூபா சம்பளம், 3000 புத்தகம் வாங்கிட்டு இருப்பேன். வீட்டை கிளியா கிழிப்பாங்க. எப்ப கிடுக்கு புஷ்டா உனக்கு சம்பளம் 6000 ரூபா வட்டி கொடுக்கணும்? என்ன என்ன பண்ணுவேன் அடுத்த மாசம் வரும் நம்புங்க, நான் ஜெயிப்பேன். தட்ஸ் இட். So invest in yourself. எல்லாம் புரிஞ்சுக்கங்க. புத்தகம் வாங்கி படிங்க. ஒரு யாரோ ஒரு படம் இறங்கினா 1000 ரூபா கடன் வாங்கிட்டு பால் ஊத்த முடியுது இல்ல? யாரோ கட்ட வீட்டுக்கு பால் ஊத்திட்டு உங்களுக்கே தெரியாம உங்க வாயிலே பால் ஊத்திக்கிறீங்கல்ல, அப்படிதானே? அங்க வர்ற துட்டு புத்தகத்துல ஏன் வரல? புத்தகத்துக்கு போடுங்க, நிறைய புத்தகம் இருக்கு, வாங்கி படிங்க. நேரத்தை இன்வெஸ்ட் உங்களை பண்ணுங்க. பணம் மட்டும் இல்ல, பணம் மட்டும் இல்ல, காலைல முடிச்ச உடனே வாட்ஸ்அப் பாக்குறதுக்கு பதிலா சொன்ன பிராக்டிஸ் பண்ணுங்க. சண்டே ஆச்சுன்னா சார் இத்தனை நேரம் ஐயோ விஜய்ல படம் போடுவாங்க, பாட்டு போடுவாங்க, கோமாளி போடுவாங்க, மண்ணாங்கடி பார்க்காம ஒவ்வொரு நேரம் இன்வெஸ்ட் உங்களுக்குள்ள பண்ணுங்க. ஜெயிக்க முடியும் மாசே, தோக்குறது காரணம் வீணா போகுது, இன்வெஸ்ட் பண்றது இல்ல. இட்ஸ் கால்ட் அன்ஸ்டேபிள் மைண்ட். வாட் இஸ் மீன் பை ஸ்டேபிள் மைண்ட்? ஹி இஸ் ஒர்த்தபிள். கரெக்டா? ஹி இஸ் ஒர்த்தபிள், ரைட்டா? அவ்வளோ பெரிய பவர் இருந்தும் யாராலையும் தூக்க முடியாத ஹாமர் தூக்கினாலே டபாரம் எப்படி வந்து? ஒர்த்தி என்ன? ஒர்த்தி என்ன? ஒர்த்தி யாருக்கு? இந்த டயலாக் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இதை நாள் முழுக்க நான் செய்ய தயார். யாரு ஞாபகம் இருக்கு இந்த டயலாக்? யாருக்கு தெரியும் பாருங்க. ஐ கேன் டூ திஸ் ஃபார் ஹோல் டே. நாள் முழுக்க செய்வன் ஆயுத அடி வாங்கிட்டு இருப்பார். எப்போ இப்படி இப்படி இருப்பான், இவரு அடிச்சுட்டு இருப்பான். இவ்வளவு தான் தாங்குற? எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறிய? எப்படி எவ்வளவு நான் வாங்க தயார்? தட்ஸ் எ ஸ்டேபிள் மைண்ட். எவ்வளவு வாங்கினாலும் தாங்க தயார் அப்படி சொல்ற வார்த்தை யார்கிட்ட இருந்தோம் வரும் சொல்லுங்க பாப்போம். நான் தோக்கவே மாட்டேன்னு எவனுக்கு உள்ள மஞ்சாச்சோர் இருக்கோ அவனுக்கு தான் எவ்வளவு அடிச்சாலும் எப்படி நீ சோந்துருவேன், நான் அடிக்கடி தாங்க முடியாது. அந்த மண்ட இருக்கு பாருங்க, அவன் தான் அடி வாங்கிட்டே இருப்பான். ஐயோ தாங்க முடியல, எதுக்கு
தட்ஸ் மீன் ஒர்த்தி. நிறைய பேர் சில பேர் இருக்காங்க எங்க ஃப்ரெண்ட்ஸு, மாப்பிள்ள அந்த படம் பார்த்தியா, எப்படி யாருமே தூக்க முடியாத அந்த தோரோட ஹேமரை தூக்கினா. மைண்ட் செட் இஸ் அ மேட்டர். இதுவரை நான் தோற்பேன் என்ற ஒரு எண்ணம் எவன் மனதில் உதிக்கவே இல்லையோ அவனுக்கு மட்டும்தான் அந்த ஆற்றல்னு முன்னாடியே படத்துல வரும். எவனுமே பார்க்கல. மஞ்சாச்சோர் அப்படின்னா தைரியம், வில்பவர் தான் மஞ்சாச்சோர். கரேஜ். காட் இட்? ஸோ நீங்க இதுவரைக்கும் இத்தனை வருஷமா எங்கெல்லாம் தோத்தீங்கன்னு மேட்டரே இல்லை. இன்னைக்கு முடிவெடுங்க. நான் தோக்கத்தையா போறேன், நான் தோக்க போறேன், அசிங்கப்படுவேன், திக்கும் கேவப்படுவேன், என்ன பட்டு தொலையட்டும், என்ன வரட்டும், நான் ரெடி. I can do this for all day. Yes. உங்கள் மனநிலை, உங்கள் மனநிலை கேப்டன் அமெரிக்கா போல ஸ்டெபிளைஸ்டா இருக்கட்டும். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், எவ்வளவு கவலைப்பட்டாலும், I can do this for all day. என்னால் 100% இந்த வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக எவ்வளவு கஷ்டம் வாழ முடியும், நான் ஜெயிப்பேன், நான் தோக்குறேங்கிற எண்ணமே வராதுங்கிற எண்ணம் எவனுக்கு இருக்கோ அவனுக்கு அன்ஸ்டேபிள் மைண்ட் இருக்கும். ஓகே, நம்பர் ஒன். நம்பர் டூ, கிளாரிட்டி அண்ட் ரீடிங் பிராக்டிஸ் டெய்லி 100%. சார் நேரம் இல்லை, அது இல்லை, இது இல்லைங்கிற பொய்ய சொல்லாம 100% சார் எனக்கு நேரம் கொடுப்பேன், என்னுடைய வாய் முக்கியம், இந்த வாழ்க்கையில இனிமேல் நான் ஒருபோது தள்ளிப்பட மாட்டேன், நீங்க கொடுக்க படத்துக்கு 100% பண்றேன் அப்படின்னு வந்து உட்காருங்க, ரெடி படிச்சு பண்ணுங்க. மோர் ஓவர் பி எ சூப்பர்மேன், பி எ சூப்பர்மேன். எவ்வளவு பெரிய எதிரி வந்தாலும் சூப்பர்மா பண்ற முதல் விஷயம் தியாகம். உங்கள்கிட்ட எவ்வளவு ஆற்றல் இருக்கிறது மேட்டரே கிடையாது, அது விஷயமே கிடையாது. அந்த ஆற்றலை எவ்வளவு நுணுக்கமாக தியாக மனப்பான்மையோடு செலவு பண்ணீங்க விஷயம், பண்றீங்களா பண்ணல அதான் ஒரு கேள்வி, அதான் மிகப்பெரிய கேள்வி. பண்ணலையே, தட்ஸ் அ திங், தட்ஸ் அ திங். தியாகம் செய்வரம் தான் பெரிய ஆளு. சும்மா பணவத்திற்கெல்லாம் மேட்டரே கிடையாது, தியாகம் பண்ணிதான் அவர் வழியே கிடையாது. எஸ். சோ அகைன், பி எ பீஸ்ட். எஸ். Be a beast. Be a beast. Participate upcoming core training. வர்ற ஒண்ணாம் தேதி தாறுமாறா பிராக்டிஸ் இருக்கும். Try to be frank. தாறுமாறா பிராக்டிஸ் இருக்கும். ரத்தம் வந்தாலும் கேட்கறதுக்கு சொல்ல முடியாது, சார் மூக்குள்ளே ரத்தம் வருது, தொடச்சிக்கங்க, வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. சோ சொல்லியாச்சு, அதுக்கு மேல உங்க விருப்பம். என் வாழ்வும் என் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. வாழ்வில் போராட்டம் கடினம் அல்ல, கடமை.